காசிமேட்ல எங்க அம்மா கிட்ட சாப்பாடுன்னா அந்த மாதிரி சாப்பாடு, சாப்பாடு அடிச்சுக்க சாப்பாடே கிடையாது. ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி அங்க இருந்து நடந்து வரோம் சாப்பிடுறதுக்காக. ஹலோ, வெல்கம் டு பகோடா பாய்ஸ். நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காசிமேரிக்கு வந்திருக்கோம். காசிமேரியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் குப்பம் ஹவுசிங் போர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க நம்ம சுகுணாக்கா கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா கடையில் வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் விற்குது. இதுவே நீங்கள் சைட் டிஷோடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கும் இருக்குது, 60 ரூபாயும் இருக்குது, 70 ரூபாயும் இருக்குது. ஸோ வந்து ஒரு வெரைட்டி ரேஞ்ச் சாப்பாடு வந்து ஒரு 10-12-15 வகை சாப்பாடு வந்து இங்கே கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வீடே பார்த்தீங்கன்னா பின்னாடியே தான் வீடு. ஸோ வீட்லேயே சமைக்கிறாங்க, ஒரு 3-4 லேடிஸ் சேர்ந்து சமைக்கிறாங்க. சமைச்சு ஒரு நல்ல வந்து ஒரு வீட்டு சாப்பாடு முறையில் ஒரு கையேந்தி போன்னே சொல்ல முடியாது. இதை வந்து உட்காந்து எல்லாம் வந்து ஒரு தரையில் வந்து அந்த காலத்தில் நம்ம திண்ணையில் உட்காந்து சாப்பிடலாம், அந்த திண்ணையில் உட்காந்து மக்கள் சாப்பிட்டு திருப்தியாக போகிறாங்க. ஸோ இந்த கடைக்கு தான் வருஷமா போறேன். சுகுணா, என் பேர் சுகுணா. ஆமா, நாங்க வந்து காசி மோட்ல இருக்கோம். கல்லாறு மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி வரும். மீன் காசி மோட்டு கல்லாறு ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்குவோம். அதனால நல்ல வியாபாரம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே நிறைய பேரும் வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க. முதல்ல வந்து மீன் சாப்பாடு 30 ரூபா, இப்போ 60 ரூபா. எல்லாம் விலைவா சேரீங்களா குத்தி இல்லை, விலை 60 ரூபா. சாம்பார் கட்டாலும் ஊற்றுவோம், கறி குழம்பு கடை அவங்க எந்த குழம்பு இஷ்டப்பட்டு கேட்குறாங்களோ கஸ்டமர் நாங்கள் ஊற்றி கொடுத்துருவோம். சரி, மீன் சாப்பாடு மட்டும்தான் 60 ரூபா, பார்சலே 70 ரூபா. 40 ரூபா. அதெல்லாம் சார் சைடிஸ் மட்டும் கேட்டால் 50 ரூபா, சாப்பாடு சேர்த்தா 70 ரூபா, கேரா காடமா சாப்பாடு 80 ரூபா. 12 மணிக்கு வந்து வைப்போம் சாப்பாடு, 5 மணி வரலாம் இருக்கும், 5 மணி வரலாம் சாயந்தரம். அதோட ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பதார்த்தம் சாப்பாடாக செய்து மறுபடியும் வந்து 7 மணிக்கு வைப்போம், 10 மணி வரலாம். அது தமிழ்நாடு சமையல் தான், நாங்கள் வீட்டில் எப்படி செய்து சாப்பிட்றோமோ அதே சமையல் தான், அதில் மாற்றமே இல்லை. வேற தப்போ வீட்டில் செய்கிற மாதிரி செய்வோம், கடமா எல்லாமே வீட்டில் செய்கிற மாதிரி செய்வோம். சாப்பாடு 70 ரூபா, கடமா சாப்பாடு 70 ரூபா, கேரா சாப்பாடு 70 ரூபா, ஆட்டுக்கறி சாப்பாடு 70 ரூபா, மீன் சாப்பாடு 70 ரூபா, சிக்கன் சாப்பாடு 60 ரூபா, வீட்டு சாப்பாடு 60 ரூபா, முட்டை சாப்பாடு 50 ரூபா, சாதம் சாப்பாடு 40 ரூபா, ஆம்லெட் சாப்பாடு 60 ரூபா. பன்னெண்டு காலையில் மணி 8 மணி ஸ்டார்ட் பண்ணுவோம் சாப்பாடு, சமையல் செய்யறது 12 மணிக்கு எட்டு வந்துருப்போம், 5 மணி வரலாம். நைட்டு கடையே இருக்குது, மீன்தெல்லாம் நாங்கள் சூடு பண்ணலாம், நாங்கள் வைக்க மாட்டோம். நாங்கள் வாங்கி கீழே கொட்டாது, வேஸ்ட் பண்ணாங்க சாப்பாடு. நீங்கள் எவ்வளவுக்கு வேணுமோ நான் கம்மியாக போகிறேன், கம்மியாக காசு வாங்குறேன். ஏதாவது இங்கே சாப்பிடும்போது வந்து ஒரு தாய் செஞ்ச ஒரு தாய் சாய் செஞ்சு கொடுத்த ஒரு டேஸ்ட் இருக்கும், அது ஒரு அன்பு இருக்கும், பழக்கமாகி போச்சு, நார்மல். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஹோட்டலில் நீ போய் ஒர்க் ஆனிக்கு ஏன்னா 4 டேபிள் போடுவாங்க, 10 டேபிளை போடுவாங்க, 20 சேரை போடுவாங்க, ஸ்டூலை போடுவாங்க. அதுக்காக சாப்பிட்றதுக்கு இந்த டேஸ்ட்டை விட லோக்கலில் சாப்பிட்றது ரொம்ப மீடியம், அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும், அது திருப்தி கிடைக்கும். அக்கா கடையில் சைட் டிஷ்லாம் ராயை பொறுத்த வரைக்கும் சேரிசுன்றது பஞ்சமே கிடையாது, இது சாப்பிட்டா அது ஒரு திருப்தி. இப்போ பக்கத்தில் எவ்வளோ பேர் ஓட்டிருக்கலாம், அந்த ஓட்டை கொஞ்சம் சாப்பிட்ட கூட வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதாவது நம்ம தாய் வந்து நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு கொடுப்போம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நாங்கள் கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாலேருந்து இங்கே வந்து சாப்பிட்றேன். ரொம்ப விலை வந்து ஒரே விலை தான், 60 ரூபா நான் இதெல்லாம். அதே மாதிரி சுத்தமாகவும் இருக்கும், சைடிஷ் எல்லாத்தையும் சேர்த்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சுத்தமாகவும் செய்வாங்க. நம்ம வெளியில் பார்க்குற பார்வையோடு இங்கே வந்து சாப்பிட்டா கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும்.
சாப்பாடு டேஸ்ட்லாம் எப்படி போகிறீங்க? மூணு வருஷமாக சாப்பிட்றீங்க, அதனால் நீங்கள் கேட்குறதோட நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே புரிஞ்சுக்கிறீங்க, ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஆமாம், மீண்டும் வர தூண்டும் அவ்வளோ. கொஞ்சம் கம்மியாக ரேட்டுக்கு இந்த இடத்துல போனால் 100 ரூபா 120 ரூபா வருது சாப்பாடு, காலைல மத்தியான சாப்பாடு. இங்கே வேணால் 40 ரூபா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால் அங்கேருந்து நாங்கள் வரோம். என்ன இடம் தான் ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி அங்கேருந்து நடந்து வரோம் சாப்பிட்றதுக்காக. நாங்கள் இந்த ஊரில் மதுரை வேலைக்காக, இங்கே வேலை பார்க்குறதுக்காக இங்கே இருக்கோம். ஓகே, நாங்கள் ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி ரூம் இருக்குது, அப்படியே சாப்பிட்றதுக்காக அப்படியே மெதுவாக பேசிக்கிட்டே ஒரு 4-5 பேர் அப்படியே நடந்து வந்து இங்கே சாப்பிட்டு, நல்லா இருக்குது சாப்பாடு, அதுக்காக ரெகுலராக வந்துடும். சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே போய் பீச்சை கொண்டு போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே சாயங்காலம் போல் ரூமுக்கு போகிறோம். சமைக்கிறது சூப்பராக சமைக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம், ரொம்ப பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக. சென்னையை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்போ பொருள் சாப்பிட எப்படி ப்ரோ இருக்குது? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களே சாப்பிட்டு பாருங்க முடியாது, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ப்ரோ, சும்மா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் ரிவ்யூவே நீங்கள் போடுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக சொல்லுங்கள். காசிமேட்டில் எங்கள் அம்மா கிட்ட சாப்பாடுன்னா அந்த மாதிரி சாப்பாடு, சாப்பாடு அடிச்சுக்க சாப்பாடே கிடையாது. அக்கா கடை, மாமா கடை இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. காசிமேட்டில் அம்மா கடைனா இந்த கடை தான், சுகுணா அம்மா கடை. இவங்க ஆரம்பத்தில் பிறந்த வளர்ந்ததுலாம் இங்கே தான், காசிமேட்டு தான். ஆனால் ஏழைகளுக்கு எந்த சாப்பாடு, 30 ரூபா கறி, 30 ரூபா மீன், 30 ரூபா கடமா, 30 ரூபா எல்லாம் சொரா போட்டு மீன் போட்டு எல்லாம் போட்டு இங்கே இருக்குது. ரசம், மீன் குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார், பொரியல் எல்லாமே இருக்குது. கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டத்தில் விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாடு. அதே மாதிரி பார்சல் வாங்கும்போது அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு செய்யலைனா கூட டிஃபன் கறியில் இருந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க. அளவு நிறைய இருக்கும், அளவு நிறைய இருக்கும். ஒரு சாப்பாடு 2 பேர் சாப்பிடலாம். 40 ரூபாய்க்கு சாப்பாடு, 30 ரூபாய்க்கு சைடிஷ். இங்கே சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயா போனீங்கன்னாலும் சைடிஷே 100 ரூபாய் கேட்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ நீங்கள் முன்னாண்டி விலாசு, பாண்டியாசு, அது இதுன்னு போனீங்கன்னாவே 180 ரூபா, 160 ரூபா அது மாதிரி இருக்கும். எல்லாம் 30 ரூபாய்க்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். சாப்பாடு இங்கே நல்லாயிருக்கும், வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். மெயினாக என்னென்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெளியில் மீன் வாங்கினா ஐஸ் மீன் அது இதுன்னு போட்டு நல்லா இருக்காது, சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இங்கே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும், வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். இங்கே சாப்பாடு எவ்வளோ நல்லா சாப்பிடுவேன் நான் இந்த ஏரியா தான் வியாபாரம் பார்க்குறேன் நான். எப்படியும் வாரத்துக்கு 2-3 தடவை இந்த ஏரியா வரும்போது சாப்பிடுவேன். அதாவது கம்மின்னு கிடையாது, இங்கே வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி எல்லாம் ஒரிஜினலாக எல்லாம் செய்கிறாங்க. மீன் எல்லாம் குழம்பு எல்லாமே நல்லா செய்கிறாங்க, எதுவும் கலப்படம் இல்லாமல் நல்லா செய்கிறாங்க. அதுதான் மெயினுங்க, நிறைய விட சாப்பாடு. ஆமாம், கடையில், ஆமாம் கடையில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. கடையில் நம்ம சாப்பிடும்போது அது இன்னும் கலந்துடுறாங்க, அதனால் நான் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது, வயிறு வலிவு இருக்கும், பல விஷயம் இருக்குது. இங்கே அப்படி கிடையாது, இங்கே சாப்பிட்டு போனோம்னா வீட்டு சார் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி திருப்தியாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வாங்கியிருக்கேன், சோரா புட்டு வாங்கியிருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கியிருக்கேன். ஸோ இது மூணு வாங்கியிருக்கேன், ஸோ ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக வாங்கினீங்க, உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகணும், கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு போனோம்னா 50 ரூபாய்க்கும் கிடைக்கும், தனியாக நிறைய கிடைக்கும். இல்லை நீங்கள் சாப்பாடோடு வாங்கினீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு நீங்கள் கிரேவி எல்லாம் வாங்கிக்கலாம், வித் சைடிஷோட பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் கிடைக்குது. ஸோ மீன் குழம்பு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்குது, கொஞ்சம் தான் வாங்கினேன் ஆக்சுவலாக டேஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ மீன் குழம்பு ட்ரை பண்ணிட்டேன் எப்படி நான் சொல்கிறேன். ஸோ மீன் குழம்போட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நார்மலாக நீங்கள் வீட்டில் வந்து சமைக்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. குழம்பு மசாலாலாம் நாங்கள் வீட்டிலேயே தான் அரைச்சி பண்ணுறோம் தம்பி அப்படின்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா திட்டமாக போட்டிருக்காங்க. புளியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் அரைச்சி நிறைய ஊற்றி விட்ருவாங்க, இங்கே புளியும் அப்படி இல்லாமல் மீடியமாக கரெக்டாக இருக்குது. நல்லா ஃபிஷ்ஷோட மசாலா சேர்ந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஃபிஷ் குழம்பு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மட்டன் குழம்போட சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா கறி மசாலா பட்டெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக சமைச்சிருக்காங்க, சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க சொல்கிறேன். பார்த்திங்கன்னா மட்டன் தலைக்கறின்னு நினைக்கிறேன். நார்மலாக எங்கள் வீட்லேயே சரி, நான் மட்டன் தலைக்கறி வந்து நல்லா சாப்பிடுவேன். சீரியஸ்லி வந்து மட்டன் தலைக்கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த மட்டன் எலும்புலேருந்து, தலை எலும்புலேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷஸ்லாம் அழகாக சீவி கட் பண்ணி அழகாக எடுத்து சமைப்பாங்க, வீட்டில் சமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே இருக்குது. நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கு பட்டில் அவங்க பேக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நார்மலாக வீட்டில் என்ன போட்டு சமைப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி போட்டு சோம்புலாம் போட்டு அழகாக தாளித்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. மல்லி போட்டு லாஸ்ட்டாக மேரினேட்டும் பண்ணியிருக்காங்க, அல்டிமேட்டாக இருக்குது. கோமதி நகரில் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சுறா போட்டு ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுகுணா நகரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார்லெலாம் வந்து சுறா போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பாடோட சேர்த்து செம்மையாக இருக்குது. சொரப்புட்டு வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணி அப்புறம் வந்து உரித்திருக்காங்க. ஃப்ளேவர்லாம் நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்கு, டேஸ்ட் ஒர்த்து. வந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணிட்டாங்க.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து கடம்பா ப்ரான்ஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ 3 மணியாவது ஷூட்லேயே அப்படியே டைம் போயிடுச்சு. ஸோ வந்து சிக்கன் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் ட்ரையலுக்காக கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக பாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரேவி நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம், கிரேவி எல்லாம் வாங்கிக்கலாம். சைட் டிஷ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷோட வாங்கினீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு தான். 70 ரூபா கிரேவி எல்லாமே வாங்கிக்கலாம், எல்லா கிரேவியும் தருவாங்க. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சிக்கன் கிரேவி சாப்பாடு, சிக்கன் கிரேவி சாப்பாடு கறிலாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா கறி கிரேவி நல்லா திக்காக வத்த விட்டுருக்காங்க. நல்லா இருக்கு சிக்கன் கிரேவி, அல்டிமேட்டாக இருக்கு. சிக்கன் கிரேவி ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த காரமாக இல்லை, அதெல்லாம் ரொம்ப பிளண்டாகவும் இல்லை, கரெக்டாக மீடியமாக இருக்கு. சிக்கன் பீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா அந்த பீஸோட குவான்டிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஒரு சில கயந்தி போனெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக போட்டு உங்கள்ட்ட அதிகமாக காசு வாங்கிப்பாங்க, இங்கே அப்படி இல்லை. வாங்குறீங்கன்னா அதுக்கேற்றமான தாராளமான ஒரு சாப்பாடு, நல்ல கிரேவி இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தொக்கோட ஃப்ளேவர் அல்டிமேட்டாக இருக்குது. அந்த கிரேவி வச்சுருக்க அந்த பாத்திரத்துலேயே பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டிஸ்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராஃபிட்டை பேஸ் இல்லாமல் ஒரு கம்மியான ப்ரைஸ்லேயும் சரி அதுக்கேற்ற டேஸ்ட்டும் சரி தாராளமாக தராங்க. சிக்கன் கிரேவி அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வாங்கியிருக்கேன். சாம்பார் கூட பார்த்தீங்கன்னா போட்டி வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். போட்டி நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நம்ம மூசை எல்லாம் தால்ச்சா பண்ணுவாங்க இல்லையா, தால்ச்சாவில் வந்து எப்படி வந்து பருப்புலாம் போட்டு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பருப்பு உருளைலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் இருக்குது. சாம்பாரோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. பருப்பு தான் அல்டிமேட்டு. ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ முடிச்சு வந்து சாப்பிட்டோம். சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் கையேந்தி போன அந்த மாதிரி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தின்ன சாப்பாடு. ஸோ நம்ம அந்த காலத்தில் வீட்டில் வந்து திண்ணையில் உட்காந்து வெளியில் உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு தின்ன சாப்பாடு சாப்பிட்டோம். இங்கே சமையலும் பார்த்தீங்கன்னா உள்ளே வீட்டுக்குள்ளேயே சமைக்கிறாங்க. இங்கேயே சமைச்சு இங்கேயே கொடுக்குறனால உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டமும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் காசிமேட் இருக்கனால ஈஸியாக பக்கத்திலே வாங்கி நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு இங்கே கிடைக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே சாப்பிட்ட ஐட்டமே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தாறுமாறாக இருந்தது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா தலைக்கறியாக இருக்கட்டும், அப்புறம் அந்த போட்டிலேயே போட்டி நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து அந்த பருப்புலாம் வச்சு கொடுத்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஒரு 10லேருந்து ஒரு 15 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது. சிக்கன் மட்டன் பீஃப் இருக்குது, அது மாதிரி ப்ரான்ஸ் இருக்குது, கடம்பா இருக்குது, அதே மாதிரி தலைக்கறி இருக்குது, போட்டி இருக்குது. பீஃப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. வந்தீங்கன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசிமேட் ரோட்டில் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா, அதாவது ராயபுரத்துலேருந்து காசிமேடு போகிற ரோட்டுக்கு நேராக வந்தீங்கன்னா பவர் குப்பம் ஹவுசிங் போர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுகுணாக்கா கடை இருக்குது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டில் தென் ஸ்டேடியம் வித் பகோடா பாய்ஸ். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் பகோடா பாய்ஸ். 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.